நான் 5, 4, 3 புள்ளி வச்சு ஒரு சின்ன கம்பி கோலம் பார்த்தோம். அதே புள்ளியில் இப்போ இன்னும் ஒரு ரங்கோலி பார்ப்போமா, ஒரு சின்ன டிசைன் கோலம். இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நடுவில் 5, அடுத்தது 4, அடுத்தது 3 எடப்புள்ளி. இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுவுலேருந்து இந்த 6 புள்ளியையும் போட்டுக்கலாம். ஒரு இதாக போட்டுக்கலாம். அந்த 6 புள்ளியையும் நடுப்புள்ளியோடு இப்போ சேர்த்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, அதையும் இதோட சேர்த்துடலாம். அதே போல் இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் இந்த ஒரு புள்ளி, இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் இந்த ஒரு புள்ளி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த ஒரு புள்ளி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த ஒரு புள்ளி. இதை கொண்டு இதோட இப்போ சேர்க்குறோம். இப்போ லாஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த ஒரு புள்ளி. இதில் கலர் கொடுத்துருக்கேன். இதில் ரெண்டு கலராகவும் கொடுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி ஒரு பாதி கலரும் இப்படி ஒரு பாதி கலருமா பார்த்து நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இல்லாட்டி கடைசியில் வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்து இங்கேருந்து ஒரு பச்சை கலர் கொடுத்துக்கலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை மாற்றிக்கலாம். இப்படி ஒரு கலர் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை மாற்றியும் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் பச்சை தான் கொடுத்துருக்கேன். ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக ஒரு ரெட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல மட்டும் ஒரு ரெட்டு. இப்போ மீதி புள்ளிகள் இருக்குது பாருங்கள், 6 பக்கமும் ஒரு ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஒரு பூ போடுவோமா. இப்போ ரவுண்ட் பண்ணிட்டோம். வாங்க ஒரு பூ போடுவோம். இங்கேருந்து இப்படி பக்கத்தில் ஒன்று, இதில் ஒன்று, சைடில் ரெண்டு சின்ன பூ. கலர் வந்து உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி வேறு மாற்றி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பூவுக்கு ஒரு எல்லோ கலர். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோமா. தனித்தனியாக நிற்கிதுல பூக்களும் இந்த நடு டிசைனும் தனியாக நிற்கிது. அதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த காம்புலேருந்து இப்படி, இதுலேருந்து இப்படி. இப்போ ஒரு சுற்று எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்துட்டோம்.
இப்போ இன்னொரு கோடு கூட இதில் போடலாம். இந்த ரெண்டு கோடுகளுக்கும் இடையில் கலர் கொடுத்துருக்கேன். நடுமையத்தில் இந்த கொஞ்சம் இடத்த மட்டும் அப்படியே ஒயிட்டோடு விட்டுருக்கோம். ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி ஒரு இது அங்கே இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகிற அந்த பூவுக்கும் கீழே இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு ஒரு ஒரு பூவுக்கும் கீழே போட்டிருக்கேன். இப்போ இங்கேருந்து ஒரு இது நான் வந்து இப்போ இந்த சிகப்பில் போட்டிருக்கோம்ல அதுலேருந்து போட்டிருக்கிறேன். இந்த இதில் அதில் வந்து இந்த ஜாயின் ஆகிற இடத்துல போட்டிருக்கேன். ஒரு வித்தியாசத்துக்காகவும் இந்த மாதிரியும் போடலாம். இடையில் ஒரு ஒரு சின்ன புள்ளி க்ளோ கோடு வெறும் கோடாக இருக்குங்கிறதுக்காக சின்ன சின்ன புள்ளி வச்சுருக்கோம். நம்ம ரங்கோலி போடும்போது கற்பனைக்கு தகுந்தபடி எப்படி வேணாலும் டிசைன் கோலத்தில் நம்ம மாற்றி போடலாம். கம்பி கோலத்தில் தான் நம்ம எதையும் மாற்ற முடியாது. இதில் எப்படி வேணாலும் நம்ம மாற்றி போடலாம். அதுக்காக தான் அதில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இது போட்டிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன், இதில் இதுலேருந்து போட்டிருக்கேன். அந்த பூவுக்கு மேலே ஒரு ஒரு புள்ளி ஒரு அழகுக்காக. கோலத்தில் அப்படி போட்டிருக்கேன், இதில் இப்படி போட்டிருக்கேன்னு நினைக்க வேணாம். மாற்றி போடலாங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.